ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது அதாவது இன்னைக்கு அற்புதமான நாள் சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாருக்கு வந்து பௌர்ணமி முடிஞ்சு நாலாவது நாள் வரக்கூடியது அந்த சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சங்கடஹர சதுர்த்தி விசேஷகரமான சதுர்த்தி அதாவது மனதில இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்க கூடியது விநாயகர் லட்சுமி விநாயகர் அதாவது லட்சுமி கணபதி வித்யா கணபதி சக்தி கணபதி செல்வ கணபதி போன்ற பல்வேறு நாமங்களில் பிள்ளையாரை நம்ம பார்த்துருப்போம் பிள்ளையார் கோயில்களில் எங்கே இருப்பார் கோயிலில் நுழைஞ்ச உடனே முன்பகுதியிலையும் கன்னி மூளை அதாவது கன்னி மூளையில் இருக்கக்கூடிய விநாயகராக இருப்பார் இன்னைக்கு கூட நம்ம வாஸ்து ரீதியாக பார்த்துட்டோம்னா பிள்ளையாரை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் தெருமுக்கு இருந்தது வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையாரை வச்சு டெய்லி பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையார் எல்லா விக்னங்களையும் போக்குவார் வீட்டில் ஏதேனும் பிரச்சனை இருந்ததுன்னா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் ஒழிஞ்சு வச்சுட்டா போதும் எல்லா கஷ்டங்களையும் போக்குவார் நம்ம ஏதாவது ஒரு பொருளை கூட தொலைச்சு விட்டோம் இப்போ பிள்ளையாரை வேண்டிக்கிறேன் பிள்ளையாருக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் நிச்சயம் அந்த காரியம் நடக்கும் இப்படி எத்தனை பேர் சொல்கிற வழக்கங்கள் இருக்கு இல்லையா அப்போ வேண்டுதலுக்குன்னே உரிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது விநாயகர் தான் ஏன்னா வேண்டும் வரத்தை தரக்கூடியவர் தான் பிள்ளையார் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பெரிய அம்பாள் சிலையை கொடுக்குறோம் ஒரு பெரிய ஒரு சிலையை கொடுக்குறோம் ஒரு பெரிய விக்கிரகத்தை கொடுக்குறோம் இல்லை ஒரு படத்தை கொடுக்குறோம் நம்ம அம்பாள் படத்தையோ இல்லை காளி படத்தையோ கொடுத்தோம்னா அது வாங்குறது கூட அப்படியே யோசிப்பாள் ஆஹா இதை வீட்டில் வச்சுக்கலாமா ஆனால் பிள்ளையார் கொடுத்து பாருங்க உடனே சட்டுன்னு அதை வாங்கிப்பாள் வீட்டில் கொண்டு போய் வச்சுப்பா பூஜை பண்ணுவாள் அதுமாதிரி பிள்ளையார் அலங்காரமாக வச்சுருப்பான் இந்த மாதிரி பிள்ளையார் அப்படின்னு சொன்னாலே வரத்தை தரக்கூடியவருங்கிறது தான் அர்த்தம் இப்போ வேண்டும் வரத்தை அள்ளி அள்ளி தருவார் அதே மாதிரி இது நடக்காது அவர்கிட்ட வேண்டி நடக்காதுன்னு சொல்ல விஷயங்கள் எதுவுமே இருக்காது நீங்களே நிகழ்ச்சியை பார்த்துட்டுருப்பேன் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் பிள்ளையாரை வேண்டி வேண்டி இந்த காரியத்தை சாதிச்சிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதை சிந்திச்சு பாருங்கள் அப்போது இந்த பிள்ளையாரை வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்களில் அனுகூல்யம் வெற்றிங்கிறது உறுதி இல்லையா இன்றைக்கி நம்ம ஒன்று பண்ணுவோமே அந்த பிள்ளையாருக்கு வீட்டில் படமாக வச்சுட்டுருக்குறவா அல்லது பிள்ளையார் விக்கிரகமாக வச்சுட்டுருக்குறவா பிள்ளையாரை மனசார வேண்டிப்போம் முடிஞ்சவா தோப்புக்காரனா 11 தடவை போடுவோம் அதே போன்று பார்த்துட்டோம்னா பிள்ளையாரை மனசார வேண்டி குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அந்த குழந்தையில உட்கார வைங்க அபிஷேகம் இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணுவோம் பஞ்சாமிரதம் பால் தயிர் திருமஞ்சனம் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகத்தை பண்ணி முடிச்சுவிட்டோ அந்த பிள்ளையாருக்கு வஸ்திரம் வஸ்திரம்னா துணி அல்லது நான் வீட்டில் படம் தான் வச்சுருக்கேன் சார் நான் என்ன பண்ணுறது பிள்ளையாரை நல்லா பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் விநாயக பெருமானுடைய அகவல் படிக்கணும் அதே மாதிரி விநாயக பெருமானுடைய போற்றிகள் படிக்கணும் இப்படி படித்து பிள்ளையாருக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணி இறைவா எல்லா விக்னங்களும் என்னோடய வாழ்க்கையில் இருந்துருக்கு அந்த விக்னங்களை போக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் மனுஷன் சந்திக்காத பிரச்சனை கிடையாது பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தியும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் நீ எனக்கு கண்டிப்பாக தரணும் அப்படின்னு விநாயக பெருமானை மனதார வேண்டிக்கோங்க ஐந்து கரத்தோனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஸோ இன்றைக்கி பிள்ளையார் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு நேவேத்தியம் பண்ணி அருகில் இருக்கிறவாளுக்கு நான் அந்த நேவேத்தியத்தை நீங்களும் சாப்பிட்டு அருகில் இருக்கிறவாளுக்கு கொடுங்க அப்படி பிள்ளையாருக்கு வேண்டிண்டு ஒரு தேங்காய் மேலே கற்பூரத்தை ஏற்றி அந்த பிள்ளையாருக்கு 3 தடவை அழகாக திருஷ்டி எடுத்து அந்த கற்பூரத்தை போட்டு அந்த கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காயை உடைக்கணும் இப்படி வேண்டி வழிபட்டால் விக்னேஸ்வரர் விக்னங்களை தீர்க்கக்கூடிய ஈஸ்வரனாக அனுகிரகம் பண்ணுவார் அப்பேற்பட்ட அந்த அனுகிரகம் நமக்கு பெற்றதுனாலே போதும் அருள் உள்ளோருக்கு இவ்வுலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் அப்பேற்பட்ட அற்புத சக்தி கொண்டவர் விநாயக பெருமான் அந்த விநாயகா 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 அப்படின்னு வேண்டும் பொழுதே கண்ணுக்கு முன்னாடி அவர் தோன்றுவார் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார் நம்பரவாளுக்கு நடராஜராக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் ஸோ அப்படிப்பட்ட அற்புத சக்தி கொண்டவர் தான் விநாயக பெருமான் நல்ல கவலையே வேண்டாம் விக்னங்களை போக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விரத பூஜையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்வரி வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர நன்றி